ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவ இந்த உடல் நம்ம என்ன எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ரெகுலேஷனுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூல் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க தமிழக அரசு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டாம் வகுப்பு அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை திட்டம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபார்மு இதில் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற உதவி தொகை திட்டம் வேலை வாய்ப்பு பதிவுதாரர்களுக்கு தகவல் உதவித்தொகை விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் இருநூறு அதே மாதிரி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் முந்நூறு ப்ளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி அதற்கு சமமான தகுதி பெற்றவர்களுக்கு மாதம் இரநூறு பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரிக்கு மாதம் ஆறுநூறு ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவித்தொகை வந்து வழங்குறாங்க தமிழ்நாடு வேலைவாய்ப்பெற்ற இளைஞர்களுக்கான அந்த உதவித்தொகை திட்டம் ஸோ இது குறித்து பாத்தீங்கன்னா உதவித்தொகை பெறுவதற்கான அந்த தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதாவது அந்த எஸ்எல்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் ப்ளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான பட்டயப் படிப்பு இந்த மாதிரி படிச்சிருக்கணும் பட்டதாரி முதுகலை பட்டதாரி பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவ விவசாயம் சட்டம் போன்ற தொழிற்படிப்புகள் ஸோ இதில் நீங்களான அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதிவு செய்து காத்திருக்கும் காலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப நாளுக்கு முந்தைய கால ஆண்டின் முடிவில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபார்முக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காத டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம் ஸோ விண்ணப்பதாரர்கள் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றிய விவரம் வந்து கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பெற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வருவாய்த்துறை வழங்கப்படும் சான்று மனுவுடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அதில் வேலைவாய்ப்பு உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த முப்பது நாட்களுக்கு தனது மாவட்டத்தில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட ஏதேனும் ஒரு வங்கி கிளையுடன் சேமிப்பு கணக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவு பெற்ற பிறகு விண்ணப்பதாரர்கள் கணக்கில் இந்த மாதிரி வந்து அந்த உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தினா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை மறக்காத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் மெயினாக வந்து பார்த்தினா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும் உங்களுடைய நேமு உங்களுடைய பெற்றோருடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முகவரி அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா பாஸ் பண்ணலையா அதே மாதிரி ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்களா இளங்கலை முதுகலை பட்டம் படிச்சிருக்கீங்களா உங்களுடைய வங்கி பெயர் உங்களுடைய வங்கி கிளையோட பிரான்ச் கோடு உங்களுடைய சேமிப்பு கணப்பு ஐய ஐஎஃப்சி நம்பர் கோடு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கேஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எலிஜிபிலிட்டா எலிஜிபிளாக இருந்தால் மறக்காத வந்து இதை அப்ளை பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பிக்க தவறியவர்களுக்கு அடுத்த மூணு மாதங்களுக்கு புதுப்பித்து கொள்ளுமாறு தமிழக அரசு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதையுமே வந்து நீங்கள் மறக்காத வந்து ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி தொகை பெறுவதற்கு இது வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் வேலை வாய்ப்பு பதிவை ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் புதுப்பிக்க தவறியர்களுக்கு சிறப்பு புதுப்பிப்பு சலுகை தமிழக அரசு அறிவித்துள்ளது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஆண்டுகளில் பதிவை புதுப்பிக்க தவறியர்களுக்கு சில நிபந்தங்களை புதுப்பித்தல் சலுகை வழங்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் இச்சலுகையினை பெற விரும்போர் அரசாணை வெளியிடப்படும் நாளில் இருந்து மூன்று மாதங்களுக்கு ஆன்லைன் வழியாக தங்கள் பதிவை புதுப்பித்து கொள்ளலாம் இச்சலுகை ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் மூன்று மாதங்களுக்கு பின் பெறப்படும் கோரிக்கை நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்று முதல் புதுப்பிக்க தவறியவர்கள் கோரிக்கையினை ஏற்க மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விவரங்களை அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலங்களில் தகவல் பலகையில் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உதவித்தொகை தொகை வந்து பயனுள்ளதாக இருக்கும் மறக்காத வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள் லிங்க்கு கீழே இருக்கேன் தேங்க்யூ